Hi friends, நான் உங்கள் PSB பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா லோகோ க்ரியேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டோம், அந்த சேனலில் வந்து லோகோ வைக்கணும். ஸோ அந்த லோகோவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோகோ க்ரியேட் பண்ணோம்னா ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் தேவை. மொபைலுக்கு வந்து மொபைல் ஆப்ஸ் தேவை, லேப்டாப்புக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு லேப்டாப்புக்கு நான் சொல்லித்தரேன். மொபைலுக்கு வந்து இப்போதைக்கு என்னால் சொல்லித்தர நிலமையில இல்லை, மொபைல் வந்து கொஞ்சம் ஃபால்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு சொல்லித்தர முடியல. என்னால் லேப்டாப்புக்கு மட்டும் நான் சொல்லித்தரேன், ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த லேப்டாப்பில் சாஃப்ட்வேர் வேணும்ல, ஃபோட்டோஷாப். அந்த ஃபோட்டோஷாப்புக்கு வந்து ரெண்டு விதத்தில் நீங்கள் ஃபோட்டோஷாப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி தந்துடுறேன். தென் இது ரெண்டு ஃபோட்டோஷாப்பும் வந்து வேறு. ஸோ இது வந்து ஃபோட்டோஷாப் CS6, இது இன்ஸ்டால்டு வெர்ஷன், அதாவது செட்டப் ஃபைல் இருக்கும், அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து 30 நாள் வந்து ட்ரையல் இருக்கும். ஸோ அந்த 30 நாள் கழித்து வந்து கீ கேட்குற மாதிரி இருக்கும். நீ கீ வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துட்றேன். அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபைல் நான் உங்களுக்கு தந்துடுறேன். அந்த ஃபைல் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரைன் பண்ணுற ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துட்றேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், ஓகேவா? தென் இப்போ என்ன பண்ணோன்னா ஃபோட்டோஷாப் CS6, இது வந்து செட்டப் ஃபைல். இது வந்து போர்ட்டபிள்னால் ஒரு சின்ன ஃபைல் தான் இருக்கும், அது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இது வந்து இன்ஸ்டால் டைப் நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். ஸோ இதில் கீழே போனீங்கன்னா டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் அடிக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஸோ இங்கே வந்து லோடிங் ஆகும். தென் இதிலேருந்து இன்னொரு பேஜ், ஓகே, வந்துருச்சு. கிளிக் டு ப்ரொசீடு, அதை கிளிக் பண்ண உடனே ஸ்டெப் 1, இது வந்து ஸ்டெப் 1, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 போகும், நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3, தென் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஃபைல் எவ்வளோ MB அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 GB வரும், 1.12 GB வரும். ஸோ அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் வரும். ஸோ 1.71 GB, ஓகே. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் டவுன்லோட் பண்ணலை, ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டாலில் தான் இருக்குது. ஸோ இப்போது செட்டப் ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு காமிச்சிட்டேன். தென் போர்ட்டபிள் ஃபைலில் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, நீங்கள் வந்து 32 பிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 32 பிட்ஸ், இங்கே கீழே இருக்குது பாருங்களா டவுன்லோட், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் 64 பிட்ஸில் இருந்தீங்கன்னா, அதாவது அது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டருக்கு போயிடுங்க. இதில் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ என்னோடது வந்து விண்டோஸ் 10 அப்கிரேட்டட் வெர்ஷன். ஸோ அதனால் செட்டிங்ஸ் வந்து ஒரு நியூ ஃபைலாக வருது. ஸோ இதில் எப்படி பார்க்குறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, சிஸ்டம் டைப் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து 64 பிட்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் விஷயம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 32ன்னு இருந்துச்சுன்னா 32 கிளிக் பண்ணுங்கள், 64 இருந்துச்சுன்னா 64 கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து 64 இருக்குது, 64 கிளிக் பண்ணுறேன். தென் சேம் மெத்தட், சேமாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டுன்னு போகும். கிளிக் டு ப்ரொசீட். தென் 3 ஸ்டெப்புக்கு அப்புறமா வந்து டவுன்லோட் பண்ணுறது கேட்கும். இது எத்தனை MBன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இது இந்த லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து போர்ட்டபிள் வந்து 109 MP தான். ஸோ அது வந்து ஜிபி கணக்கில் இருக்குது, இது வந்து எம்பி கணக்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போது இதை நான் கட் பண்ணிடுறேன். ஸோ தென் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறங்க, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வழிகள் நான் சொல்லி தந்துட்டேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் அண்ட் டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். தேங்க்யூ ப்ரோ, பாய் அண்ட் டேக் கேர்.